வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். துன்ஹிந்து பதுளை வீதியின் கம்பகஸ்கந்திய பிரதேசத்தில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவர்கள் சென்று பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. விபத்தின் போது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 39வது பாடநெறியை சேர்ந்த 36 மாணவர்கள், 3 விரிவுரையாளர்கள், குழுவுக்கு பொறுப்பான ஆலோசகர், பேருந்தில் பயணித்த சிரேஷ்ட ராணுவ உறுப்பினர் மற்றும் சாரதி உட்பட 42 பேர் பேருந்தில் இருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தில் 2 மாணவிகள் உயிரிழந்துள்ளதாகவும், உயிரிழந்த 2 மாணவிகளும் கொரோனாகள் மற்றும் நிவிதிகல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 2 மாணவிகளின் இறுதி கிரியைகளை கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் பூரண அனுசரணையில் மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. விபத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு செயலாளரின் பணிப்புரைக்கு அமைய நோயாளிகளை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்புக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. அதற்காக இலங்கை விமானப்படையின் பெல் 412 ரக உலக வானூர்தி ஒன்று தியத்தலாவு விமானப்படை தளத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய பேருந்தில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் படுகாயம் அடைந்து பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபரை விமானப்படையின் உலக வானூர்தி ஒன்றில் கொழும்புக்கு அழைத்து வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எனினும் காயமடைந்த நபரை நோயாளர் காவு வண்டியில் பதுளை கால்பந்து மைதானத்திற்கு கொண்டு வந்த போதும் மோசமான வானிலை காரணமாக அது தோல்வியடைந்ததுடன் காயமடைந்த நபரை மீண்டும் பதுளை போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடீர் சுகவீனம் காரணமாக லொகான் ரத்வத் சிறைச்சாலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெரிகானாவில் உள்ள அவரது மனைவியின் இல்லத்திலிருந்து இலக்கத்தக்கடி இல்லாத கார் ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். கண்டி கட்டுக்கஸ் தொட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு நுகைக்கொடை கங்கொடை மேலதிக நீதிவான் சஞ்சய் லக்மால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அவர் திடீர் சுகவீனம் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை லோகான் ரத்வத்துவின் மனைவியை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இதற்காக காவல்துறை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சி பொது தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணையும் எம் ஏ சுமந்திரனுக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சு பதவியை வழங்கவும், சமஷ்டி ஆட்சி முறைமையிலான புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கும் ஜனாதிபதி தமிழ் தரப்புக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். நாட்டுக்கு எதிராக இச்செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்க முடியுமா என பிவுதுருகல உறுமய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மர் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வஜன சக்தியின் தொகுதி அமைப்பாளர்களும் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது தேர்தலின் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துடன் ஒன்றிணையும், தமிழ் தரப்புகளை இணைத்துக் கொண்டு பயணிக்குமாறு மேற்குலகு நாடுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி அரசாங்கத்துடன் ஒன்றிணைவது அவர்களின் அரசியல் உரிமை, அதனை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னவென்பதை ஆராய வேண்டும். ஒற்றையாட்சி முறைமையிலான அரசியல் அமைப்பை நீக்கி சமஷ்டியாட்சி முறைமையிலான புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 30.1 தீர்மானத்தை மீள அமுல்படுத்த வேண்டும் என்ற 2 பிரதான நிபந்தனைகளை இலங்கை தமிழரசுக் கட்சி விதித்துள்ளது. இவ்விரு நிபந்தனைகளையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சு
யாழ்ப்பாணத்தில் ரயில் மோதி தூக்கி வீசப்பட்டதில் மாற்றுத்திறனாளியான குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சுண்டுக்குழியைச் சேர்ந்த 58 வயதான அருளானந்தன் யேசுதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபருக்கு வாய் பேச முடியாது, அத்துடன் கேட்டல் திறனும் இல்லை. இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் கச்சேரி வீதியில் உள்ள ரயில் கடவையை கடக்க முற்பட்ட வேளை ரயில் மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலும் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விலை குறைப்பு இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு கிலோகிராம் பாசி பயிற்சின் விலை 51 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 799 ரூபாவாகவும், வெள்ளை கோப்பி ஒரு கிலோகிராமின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 880 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளை சேனியின் ஒரு கிலோகிராமின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 243 ரூபாவாகும். மேலும் அனைத்து சதோச அங்காடிகளிலும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை 300 ரூபாவிற்கு பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்திய உதவியின் கீழ் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவான மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் அந்த திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் சவால்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாட்டு மீனவ சமூகங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு திட்டத்தின் மூலம் நீண்டகால தீர்வை எட்டுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடமாகாண கடல் பிரதேசத்தில் நிலவும் மீன்பிடி பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இலங்கை மீனவ சமூகத்தின் நலன்களை பாதுகாப்பதில் தான் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் மின்சக்தி மற்றும் வலசக்தி துறையின் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் வெற்றிக்கு இந்தியாவின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசியம் என்று பேசுவார்கள். விடுதலை புலிகளின் முழுமையான ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்ததை தவிர வேறு எந்த உரிமைகளையும் வென்றெடுக்கவில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சுழிபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களை இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ள முடியும். தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் முன்னெடுக்கப் போகின்றோம். எங்களுடைய மாவீரர்களின் கனவுகளை நாங்கள் சுமந்து செல்ல போகின்றோம். அந்த விடுதலையை வென்றெடுக்கப் போகின்றோம் என ஒரு தரப்பு நாடாளுமன்றம் சென்றது. 15 ஆண்டுகளாக நாங்கள் தமிழ் தேசியம் வேண்டுமென்று நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் எதனை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று சாதித்தார்கள் என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். 2001 ஆண்டு எங்களுடைய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது.
விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் பயண திட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கில் புதிய அனலாக் ஆய்வு மையத்தை இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கியுள்ளது. இஸ்ரோ சார்பில் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஆய்வுகள் தொடங்கி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் விண்வெளி மையம் ஒன்றை அமைக்கவும் இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளது. வேற்று கிரகங்களுக்கு விண்வெளி கலன்களை அனுப்பவும் அடுத்தடுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக விமானப்படையை சேர்ந்த 6 வீரர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை இஸ்ரோ அளித்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் விண்வெளியிலும் அதற்கு அப்பால் வேற்று கிரகங்களிலும் மனிதர்கள் உயிர் வாழ்வதில் இருக்கும் சிக்கல்களை கண்டறியும் நோக்கத்திலும் இஸ்ரோ ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கில் உள்ள லே பகுதியில் சிறப்பு ஆய்வை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடங்கியுள்ளனர். இதற்காக அங்கு அனலாக் ஆய்வு மையத்தை இஸ்ரோ அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் 13 வயது வளர்ப்பு மகளை தந்தையை திருமணம் செய்ய அனுமதி வழங்கும் சட்டம் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்புதிய சட்டத்துக்கு எதிராக சர்வதேச அளவில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இளமையான ஈரானை உருவாக்க 15 வயது முதல் 49 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தொடர்ச்சியாக குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஈரான் சுகாதாரத்துறை துணை அமைச்சர் அலிரேசா ராய்சி பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானில் ஓராண்டு காலத்தில் மட்டும் 15 வயதுக்கு குறைவான சுமார் 1.84 லட்சம் சிறுமிகளுக்கு திருமணம் நடக்கின்றது. அந்த நாட்டில் 10 வயதுக்கு உட்பட்ட 100,000,000 சிறுமிகளுக்கும் திருமணம் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு இறுதியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு என்ற பெயரில் ஈரான் அரசு புதிய சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டத்தின்படி வளர்ப்பு மகளை தந்தையை திருமணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தத்தெடுத்து வளர்க்கும் பெண் குழந்தை அல்லது முன்னாள் கணவர் மூலம் மனைவி பெற்ற பெண் குழந்தை 13 வயதை எட்டிய பிறகு தந்தை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த சர்ச்சைக்குரிய சட்டத்தை எதிராக சர்வதேச அளவில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. 2025 IPL மெகா ஏலத்திற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கேப்டன் கூல் என மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் தோனியையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இவ்வாறாக ருதுராஜ் ஹெய்க்வாட், ரவீந்திர ஜடஜோ, மதீஸ் பத்ரன, சிவம் துபே, மகேந்திர சிங், தோனி ஆகியோரே தக்க வைக்கப்பட்டு 5 வீரர்கள் ஆவார். அத்தோடு 2025 மெகா ஏலத்திற்கு முன்னதாக சிஎஸ்கே அணி மிகப்பெரிய தொகைக்கு தக்க வைத்துக் கொள்ளப்பட்ட 2வது வீரராக மதீஸ் பத்ரன காணப்படுகின்றார். இந்த நிலையில் இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஸ் பத்ரன 13 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தோராயமாக 1.56 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் IPL தொடருக்கான CSK அணியில் இருந்து சுமார் 20 கிரிக்கெட் வீரர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.